Hi friends, welcome to our channel Kitchen Book Tamil. இன்னைக்கு அம்மா வீட்ல உள்ள செட்டிநாடு வெசல் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெசல்ஸ் எல்லாம் எங்கெங்க வாங்குனாங்க, அந்த வெசல்ஸோட யூஸ் என்ன, அதுக்குரிய பேர் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்க்கலாம். சோ Kitchen Book Tamil சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Kitchen Book Tamil சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க விளையாடக்கூடிய எவர் சில்வர் செப்பு ஜாமான் கலெக்ஷன்ஸை பத்தியும் இந்த வீடியோலயே நம்ம பார்க்கலாம். சோ நம்ம இப்ப அம்மாவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். Hello viewers, இது வந்து family tiffin box, picnic எடுத்துட்டு போற tiffin box. இது வந்து நான் காரைக்குடிக்கு போற வழியில திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். அங்க உள்ள லேனா பாத்திர கடைன்னு ஒரு பாத்திர கடை இருக்கு. இது செட்டிநாடு ஸ்பெஷல் டிஃபன் கேரியர். அந்த கடையில நான் இந்த டிஃபன் கேரியரை வாங்கினேன். இது எனக்கு நல்ல யூஸ் ஆகுது. ஒரு இடத்துக்கு போகணும்னா எல்லாத்தையுமே இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்வீட்ஸு, பிக்கிள்ஸு, அப்புறம் நம்ம என்னென்ன சைட் டிஷ் பண்ணியிருக்கோமோ உங்கவுங்க சௌரியப்படி வெஜ் ஆர் நான்வெஜ் சைட் டிஷ்ஷு எல்லாம் அதில் வச்சுக்கலாம். எக்கு வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே பிளேட் இருக்கு, அதனால நம்ம தனியாக பிளேட் கொண்டு போக வேண்டாம். அடுத்து சப்பாத்தி செஞ்சு ஒரு அடுக்கில் வச்சுக்கலாம். அடுத்து ஏதாவது ரைஸ், லெமன் ரைஸ், புளியோதரை அந்த அது ஒரு அடுக்கில் வச்சுக்கலாம். அடுத்து தயிர் சாதம் ஒரு அடுக்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எடுத்துட்டு போனோம்னா நம்ம வேற எந்த பாத்திரமும் செப்பரேட்டா எடுத்துட்டு போக வேண்டாம். நல்லா யூஸ் ஆகுது. சூப்பர். இது காரக்குடி கூட இது கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு பெண்களுக்கு நல்லா உபயோகம் ஆகுது. அது தவிர குழந்தைங்களுக்கு செப்பு ஜாமா வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன கிண்ணங்கள் விளையாடுறதுக்கு, இது சின்ன சின்ன தட்டு, இது சின்ன தூக்குவாளி, இது சின்ன சம்படம், இது வந்து சின்ன டம்ளர், இது கப்பு ஸ்பூனு, இது சின்ன கப்பு, இது வந்து குழந்தைங்க சாக்லேட் போட்டு விளையாடுறதுக்குள்ள டப்பா. இது எல்லாத்தையும் விளையாண்டு முடிச்சோடனே இந்த கூடையில நம்ம எடுத்து வச்சு குழந்தைங்க ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து மல்டி பர்பஸ் கூடை. இதை வந்து நம்ம பூ கூடையா யூஸ் பண்ணிக்கலாம். செடியிலேருந்து பூ பறிச்சு போட்டுக்கலாம். பழங்கள் வச்சு டேபிளில் வச்சுக்கலாம். அடுத்து கோயிலுக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனைக்கு எடுத்துட்டு போகலாம். இது வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிற மாடல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கொண்டு போறதுக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். தண்ணீர் செம்பு, இது பொங்கல் வைக்கிற பானை. செட்டிநாட்டு சைட்ல கல்யாணங்கள்ல மணக்கோலம் போட்டு நட்ட நடு கூடத்துல இந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. நான் வந்து நம்ம பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த செட்டி நாட்டு பானையை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேரு தாலாங்கிறது. இது வந்து பூ டிசைன் போட்ட தட்டு, ரொம்ப அழகா இருக்கும். இது செட்டி நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது எலை ஷேப்பில் உள்ள சாப்பாட்டு தட்டு. இனிமேல் அடுத்து நம்ம இந்த வாளிகளோட சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வாளிகள் எல்லாமே காரைக்குடி ஸ்பெஷல். காரைக்குடி சைடில் கல்யாணங்களில் இதை வந்து அரிசி, பருப்பு, காய்கறின்னு போட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்மளும் கெஸ்டாக போயிருந்தோன்னா நமக்கும் இதில் ஸ்வீட் போட்டு கொடுப்பாங்க. இது அதுக்கு ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் நம்ம பரிமாறுறதுக்கு விதவிதமான சைஸில் கரண்டிகள் வாங்கியிருக்கோம். அதை ஒவ்வொரு பக்கெட்லேயும் நம்ம என்ன டிஷ்ஷு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்டிகள் போட்டுக்கணும். குழம்பு ரசம்னா குழிக்கரண்டி போட்டுக்கணும். காய் பொரியல் கூட்டுக்கு கொஞ்சம் சப்பட்டையாக உள்ள கரண்டி போட்டுக்கணும். நான் இந்த தூக்குவாளியெல்லாம் காரக்குடியில் வாங்கினேன். எதுக்காக வாங்கினேன்னா தீபாவளிக்கு பலகாரம் செய்வதற்காக. முறுக்கு, அதிரசம், தட்டை, இந்த மாதிரி பலகாரங்கள் செய்து இந்த தூக்குவாளியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பொண்ணுங்களுக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுத்து விடணும்னாலும் இதில் போட்டு அழகாக கொடுத்து விடலாம். இது நல்லா யூஸ் ஆகுது. இது செட்டிநாடு மரம். இதில் தேங்காய் திருவலை வச்சு தேங்காய் திருவுறதுக்கு நல்லா உபயோகப்படும். இது அந்த காலத்தில் பெண்கள் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இதை நான் காமிக்கிறேன். இது வந்து தூக்குவாளின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தாம்பூல தட்டு வைக்கிறதுக்குரிய விதவிதமான தட்டுக்கள்.
ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று வைக்கலாம். பழங்கள், பூ, சாக்லேட், வெத்தலை பாக்கு, மஞ்சக்கிழங்கு, ட்ரெஸ்ஸு. சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய பெண்கள் இதை கையால் அவங்கவுங்களே பின்னி விதவிதமான ஷேப்பில் கூடைகள் விற்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து இது பூஜைக்கு பூ வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நம்ம செட்டிநாடு பாத்திரம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் அவங்க நிறைய வார்த்தைகள், இது வந்து நிறைய தடவை உபயோகப்படுதுங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டைனிங் டேபிள் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஸ்டே கனெக்டட் வித் கிச்சன் புக் தமிழ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.